ஹாய், இன்றைய குறிப்பு வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ். இப்படினா என்ன? சும்மா எப்பவுமே ஜட்டியில் வந்து ஈரப்பதம் வந்துகிட்டே இருக்கா, இல்லைனா வந்து தயிர் தயிராக திரி திரியா ஏதாவது படுதா, கொஞ்சம் நாத் அடிக்குதா, உங்களோட வெஜைனா வந்து கொஞ்சம் வெட்டாகவே இருந்துகிட்டே இருக்கா, இல்லைனா வந்து சொரிச்சல் இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். மாதவிடாய் வரத்துக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி இல்லைனா த்ரீ டேஸ்க்கு அப்புறமா வர ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இல்லைனா வந்து ஒரு ஓவிலேஷன், அதாவது மாதவிடாய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10th டே இல்லை 14th டே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். பட் என்றைக்குமே இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்வைசைட்டிஸ் வரும். சர்வைசைட்டிஸ்னால உங்களுக்கு வந்து கேன்சர் சர்விக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தடைகள் நிறைய இருக்குது ஒரு லேடிக்கு. ஸோ டெஃபினட்டாக ஓப்பன் அப், கண்டிப்பாக வெளியில் சொல்லுங்கள். தேவையில்லாமல் அங்கே வேக்சிங் பண்ணாதீங்க, ஹேரை ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு சிசரை வச்சு ஹேரை ட்ரிம் பண்ணிக்கோங்க, தட்ஸ் மோர் தென் இனஃப். ஏன்னா ஹேர் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கும். அண்ட் டெய்லி வந்து அண்டர்ஸை மாற்றுங்க, ஒரு 2 times மாற்றுங்க, ஓகேங்களா? நைட் வந்து சுத்தமாக போடாதீங்க, தூங்குற டைமில் போட வேண்டாம். ஒரே இன்னர்ஸை வந்து ஒரு 6 hours, 7 hours, 8 hours கண்டினியூஸாக போட வேண்டாம். ஒரு இன்னர்ஸை 5 hours போடுங்க, அவ்வளோதான். அடுத்தது திருப்பி இன்னர்ஸ் மாற்றுங்க. நீங்கள் இன்கேஸ் எங்கேயாவது வாஷ்ரூம் போயிட்டு, டோன்ட் கீப் இட் வெட் ஆல்வேஸ், கீப் இட் ட்ரை அண்ட் யூஸ் அ வெஜைனல் வாஷ், நோ ப்ராப்ளம் அட் ஆல், ஓகே?